கிருஷ்ணகிரி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். விஜயபிரபாகரன், ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? போலீசார் தரப்பில் என்ன விதமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது? கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி என்னும் இடத்தில், அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் குருபரப்பள்ளி என்னும் இடத்தில் எஸ்பிஐ ஏடிஎம் வங்கி இயங்கி வருகிறது. இதன் ஏடிஎம் மையம் குருபரப்பள்ளி சிப்காட் அருகே இயங்கி வருகிறது. நேற்று மாலை வழக்கம் போல ஏடிஎம்மில் பணத்தை, அதாவது ரூபாய் 16 லட்சம் பணத்தை நிரப்பிவிட்டு வங்கி ஊழியர்கள் சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் பார்த்தபோது ஏடிஎம் உடைந்து கிடப்பதை கண்டு, அந்த ஏடிஎம் மையத்தை வாடகை விட்டிருக்கும் அந்த கட்டிட உரிமையாளர் இதை பார்த்துள்ளார். உடைந்து கிடப்பதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். குருபரப்பள்ளி காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் உடைந்து கிடக்கும் ஏடிஎம் இயந்திரத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் மையத்தை வெல்டிங் மிஷின் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. விசாரணையில் ஏடிஎம்மில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் கொள்ளையடிக்க வரும்போது சிசிடிவி காட்சிக்கு கருப்பு நிற ஸ்ப்ரே ஒன்றை அடித்து சிசிடிவி தெரியாத அளவிற்கு அந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியுள்ளனர். ஏடிஎம் மேலும் இந்த ஏடிஎம் மையத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கிறது. காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கு தலைமையில் 5 தனிப்படை போலீசார் தற்போது குழு அமைக்கப்பட்டு இந்த கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது எப்போதுமே வந்து ஒரு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை. இந்த இடத்தில் ஒரு ஏடிஎம் மையத்தை, சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தை கொள்ளையடித்து சுமார் 10 லட்சத்துக்கும் மேலாக பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது பரபரப்பாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.